அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியில் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு வடமொழியில் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா அப்படின்னு பெயர் இருக்குது. இதுவே ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்கள்லேயும் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இப்போ ஆருத்ரா தரிசனத்திற்கான கொடியேற்றமும் நடந்து முடிந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனம் எப்போது, அது எப்படி நடக்கும், இந்த ஆருத்ரா தரிசனம் தோன்றியதனுடைய பல சிறப்பான தகவல்கள் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ள விதமாக இருக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பு கொண்டதாக இருக்குது. மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படின்னே சொல்லலாம். வைணவ கோயில்களில் வைகுண்ட ஏகாதேசி விழாவை ஒட்டி பகல் பத்து ரா பத்து அப்படின்ற கொண்டாடப்படும். அதே வேளையில் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசன விழாவும் கொண்டாடுவாங்க. தமிழ் மொழியில் திருவாதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா அப்படின்ற பெயர் இருக்குது. இதுதான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்கள்லேயும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். பிறவா யாக்கை பெற்றேன் பெரியோன் என்ற சங்க இலக்கியமான சிலப்பதிகாரம் சிவபெருமானை குறிக்குது. சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனதுனால அதனுடைய புராண செய்திகளும் இருக்குது. சிதம்பரம் நடராஜர் கோவில் உத்தரகோசமங்கை கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியிருக்காங்க. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் திருமஞ்சனமும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும் தொன்று தொட்டு கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக உத்தரகோசமங்கை கோயிலில் இந்த ஆருத்ரா தரிசனத்தின் போது பச்சை மரகத நடராஜர் மீது பூசப்பட்டிருக்கும் சந்தனத்தை எடுத்துவிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெறும். இந்த ஒரு நாளில் மட்டும் இந்த மரகத நடராஜர் சந்தன காப்பு இல்லாமல் தரிசனம் செய்ய முடியும். ஆருத்ரா தரிசனம் உற்சவம் கொடியேற்றம் அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி காலையில் நடைபெற்றது. டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்திர பிரபை வாகன வீதி உலா நடைபெற்றது. டிசம்பர் 13ஆம் தேதி தங்க சூரிய பிரபை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. டிசம்பர் 14ஆம் தேதி வெள்ளிபூத வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. டிசம்பர் 15ஆம் தேதி வெள்ளி ரிஷப வாகனத்தில் திருவடைச்சான் வீதி உலா நடைபெற்றது. டிசம்பர் 16ஆம் தேதி வெள்ளி யானை வாகன வீதி உலா நடைபெற்றது. டிசம்பர் 17ஆம் தேதி தங்க கைலாச வாகன வீதி உலா நடைபெற்றது. இன்று தங்க ரதத்தில் சோமஸ்கந்தர் வெட்டு குதிரையில் வீதி உலாவும் நடைபெற்றது. டிசம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா கோவிலில் உள்பிரகாரத்தில் நடக்கும். இதற்கும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படலை அப்படின்னே சொல்லலாம். அன்று பார்த்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு அதிகமான பக்தர்கள் அதாவது வருவாங்க அப்படின்ற காரணத்தினால பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படலை. அன்று இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் முன்முகப்பு மண்டபத்தில் ஏகலக்கால லட்சார்த்தனை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 20ஆம் தேதி அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்னாடி காலை 4 மணியில இருந்து 6 மணி வரை சிவகாம சுந்தர் சமேத நடராஜருக்கு மகாபிஷேகம் நடைபெறும். பின்னர் காலை 10 மணிக்கு சித்திர சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்தி வீதி உலா வந்த பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மேல் ஆருத்ரா தரிசனமும் ஞானகாச சித்திரசப பிரவேசமும் நடைபெறும். டிசம்பர் 21ஆம் தேதி பஞ்சமூர்த்தி முத்தப்பள்ளுக்கு வீதி உலாவோட உற்சவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்றின் காரணமாக பக்தர்கள் யாரும் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படலை. அப்படிப்பட்ட இந்த கொடியேற்றத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம்.
கொரோனா தொற்றின் காரணமாக பக்தர்கள் யாரும் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதி கொடுக்கலை அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா தரிசன விழா தினமும் நடக்கக்கூடிய நிகழ்வின் போது பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. இருந்தாலும் உற்சவ நேரம் தவிர மற்ற நேரங்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோயிலுக்குள்ளார அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் உருவானதற்கு புராண கதைகளும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாள் தான் திருவாதிரை திருவிழா அப்படின்னும் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் கொண்டாடுறாங்க. ஆருத்ரா அப்படின்றது வடமொழி சொல், தமிழில் ஆதிரை என்று அழைப்பாங்க. அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரை அப்படின்னு சொல்லி சிறப்பாக கொண்டாடுவாங்க. திருவாதிரை அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும். இந்த ஆனந்த திருநாளில் ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜ பெருமான சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு உகுந்த நட்சத்திரம் அப்படின்னா அது திருவாதிரை தான். பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பரமபாதநாதனம் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென மகிழ்ச்சியில் திளைத்திருந்தாரு. இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்க, நாராயணரோ ஆடல் வல்லான், சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவம் தனது மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்துக்கான ஆதிசேஷனும் ஆவல் அதிகமாகியது. தன்னுடைய ஆசையை பரமபத நாதனிடம் சொல்ல அவரே ஆதிசேஷனுக்கு ஆசி அளித்து அனுப்பினார். பூலோகத்தில் 15 முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன். ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார். பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது. இப்படி தவம் செய்து கொண்டிருக்கும் போது பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர். சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்பாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கார். நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களா? உங்கள் யாம் திருத்தானவர் நிருக்காட்சியை காட்டி அருள்வோம் என்று கூறிவிட்டு மறைந்தார். பதஞ்சலி மற்றும் வியாக்பாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்புகளால் ஆனது. அவை அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். இறைவன் அசைவதால் தான் உலகம் அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதை போல எம்பிரான் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது. நடராஜர நடனம் மட்டும் மொத்தம் 108 இருக்குது. இதில் சிவபெருமான் மட்டும் தனித்தாடியது 48. அங்கே இரண்டும் முனிவர்களுக்கும் எம்பெருமான் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தாங்க. மார்கழி திருவாதிரையான அன்று எம்பிரான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டதால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தில்லை சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவது உண்டு. முதல் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்ட தலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திரு உத்திரகோசமங்கை தான். இங்கே தான் முதன் முதல்ல ஆருத்ரா தரிசனம் கொண்டாடினாங்க. நவர தினங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மென்மையானது. ஒளி அதிர்வுகளையும் தாங்க முடியாத தன்மை கொண்டது. மத்தளம் முழங்க மரகதம் உடைக்கப்படும் என்று சொல்லியிருக்கு ஏற்ப ஒளி மற்றும் ஒளி அதிர்வுகளால் இருந்த இந்த சிலையை பாதுகாக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனம் சந்தனம் கலைக்கப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக வைத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.